அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு ப்ரீடிங் நல்லாயிருக்கும். அதாவது என்கிட்ட ஒரு 2 வருஷமாக 1 வருஷமாக ஒரு பறவை பேர் இருக்குது, அது வந்து சரியாக ப்ரீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த ப்ரீட் ட்ரெஸ் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் ரிசல்ட். அதுவே முட்டை வைக்கிறது, ஒரு 2 முட்டை வைக்கிறது 3 முட்டை வைக்கிறது, அது வந்து ஹேச் ஆக மாட்டேங்குது, அதாவது கரு கூட மாட்டேங்குது, இல்லை முட்டை சரியாக குவாலிட்டியாக இல்லாமல் உடஞ்சி போயிடுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பறவைகளுக்கு அந்த ப்ரீட் ட்ரெஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ அதே போல் என்னோடய பறவை வந்து இருக்குது, முட்டை வைக்கிது, ஓகே ஹேச் ஆகுது, ஆனால் ப்ரொடக்ஷன் அதாவது எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. 2 முட்டை தான் விற்குது என்னோடய பறவை, 1 முட்டை தான் விற்குது, 3 முட்டை தான் விற்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு அதாவது உங்கள் பறவைகளுக்கு இருந்துச்சுன்னா இந்த சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 4-6 முட்டை வைக்கும். அதுக்காக இது கொடுக்கலாம், ரிசல்ட் நல்லாயிருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் இது வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க, ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதுக்காக தான் லைவ் வீடியோ அப்படின்றதுக்காகவே இது நான் லைவ் போட்டேன். ஃபெர்டிலிட்டி நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ கிளைமேட் சேஞ்சு, சம்மர் சீசன் கிளைமேட் சேஞ்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் நிறைய ஃபார்மில் வந்து தலை திருப்பி உட்காந்துட்டு இருக்கும், சரியாக சாப்பிடாது, வச்ச ஃபுட்டு அப்படியே இருக்கும், காலையில் வச்சுட்டு போன ஃபுட்டு மதியம் வந்து பார்த்தா அப்படியே இருக்கும், சரியாக சாப்பிடாதனால உடம்பு வந்து எடை குறைஞ்சிடும், உடல் எடை வந்து குறைஞ்சி போன் தெரிய ஆரம்பிக்கும், போன் ஷார்ப் ஆகும், இன்னும் நிறைய சிம்டம்ஸ்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பேர்ட்ஸ் வந்து ஹனி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்னென்னா தலை திருப்பி உட்காந்துட்ருக்கும் பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா கேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கில் உட்காந்துட்ருக்கும்போது தலை திருப்பி உட்காந்துட்ருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு பேர்ட்ஸ் வந்து சரியாக இல்லை, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து தலை திருப்பி உட்காந்துட்டு இருந்தாலே பறவை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்டிக் மேலே உட்காந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கேஜியில் மூலையில் போய் உட்காந்தாலும் சரி, ஆகும்போது தலை திருப்பி உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ சரியாக சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, அப்படியே தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்தது அப்படின்னா உடல் எடை வந்து குறையும், உடல் எடை குறைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி போன் வந்து ஷார்ப்பாக தெரியும். ஸோ அது ஒன்று. அதே போல் உடலில் வந்து அந்த ஸ்ட்ரென்த்து இல்லை, சக்தி இல்லை அப்படிங்கும்போது அந்த தக்கையை வந்து கீழே போட்டு உட்காந்துடும் ஸ்டிக்கு மேலே வச்சு, அந்த மாதிரி இருந்தாலும் அது ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த பேர்ட்ஸ் கேர் ஹெர்பல் கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் கேர் ஹெர்பல் சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது லிவர் அதாவது லிவரில் இருக்க அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ் அதாவது குடல் புழுக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் க்யூர் பண்ணிடும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரும்ப பழையபடி அதுக்கு பசி எடுக்க தூண்டும், பசி எடுக்க தூண்டும் போது நல்லா சாப்பிடும், சாப்பிடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும். அதே போல் இது ஆன்டிபயோட்டிக்கும் செயல்படும், மேற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை மற்ற பறவைகளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பேர்ட்ஸ் கேர் ஹெர்பல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த பேர்ட் பூஸ்டர். பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் எனர்ஜியை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். தினமும் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க இந்த பூஸ்டரை பறவைகளுக்கு அப்படின்னா கேஜில் இருக்க பேர்ட்ஸுக்கு வந்து நல்லா எனர்ஜி கிடைக்கும். அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது என்னோடய பறவை வந்து கேஜுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதாவது நம்மளே கூட பார்த்திங்கன்னா இப்போ ரூம்குள்ளேயே இருந்தோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பறவைகளும் கேஜுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணோம். அப்படி ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடாது, ஸோ போன் ஷார்ப் ஆகும், டயரியா வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பூஸ்டர் கொடுக்கலாம். அடுத்தது இந்த லிவர் ப்ராப்ளத்துக்கும் மெயினாக இது கொடுக்கலாம் பேர்ட் பூஸ்டர். ஓகேவா? அடுத்தது இந்த கால்சி சப்ளிமெண்ட் தாங்க. கால்சி சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக வைக்கும். பார்க்க முட்டை ஓடு வந்து ஒரு சில பேர்டு வந்து முட்டை வச்சிரும், 4 முட்டை வச்சிரும், ஃபுட்டு தண்ணி அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வெளியே போய்ட்டு திரும்ப வந்து பாக்ஸ்குள்ளேயோ அந்த கேஜிக்குள்ளேயோ பானைக்குள்ளேயோ வந்து உட்காரும். உட்காரும்போது இளம்போதும் அந்த முட்டை வந்து ஆடும், ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும் வீட்டில் விட்டுற முட்டை ஓடு. அந்த மாதிரி வீட்டில் விடாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா தின்னாக வைக்கணும், கடினமாக இருக்கணும் அந்த முட்டை ஓடு, நல்லா கடினமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கால்சியம் கொடுத்தா அது சாத்தியம். அடுத்து லெக் வீக்னஸ். என்னோடய பறவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு காலை தூக்கி உட்காந்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாம் கால்சியம் அதாவது போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலே கால்சியம் ப்ராப்ளம் தான். ஸோ அது கால்சியம் கொடுக்குறோம். அடுத்தது எக் ப்ரொடக்ஷன் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கால்சியம் இருக்கும். எக் ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவே 4 முட்டை அந்த மாதிரிலாம் வைக்கும், அதுக்கெல்லாம் அந்த கால்சியம் நல்லாவே இருக்கும். ப்ரீடிங் ரிசல்ட் நல்லாயிருக்கும் கால்சியம் ப்ரெஷர் பொறுத்தவரையும், அது என்ன நல்லா தெரியும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக அதுக்கான இருக்குது.